நடிகர் விஷால் செய்த போர்ஜரிக்கு துணை போகாத உதயநிதி. ஓ, இதுக்குத்தான் நரம்பு பிடிக்க பேசினாரா விஷால்? நடிகர் விஷால் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருவரும் கல்லூரியில் படிக்கும் போது இருந்தே நண்பர்களாக இருந்து வரக்கூடியவர்கள். இவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கும் நட்பு பற்றி பலமுறை விஷால் பேசியுள்ளார். கடந்த ஆண்டு விஷால் நடித்த லத்தி படத்தின் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உதயநிதி ஸ்டாலின் வந்திருந்தார். அப்போது பேசிய விஷால், நாங்கள் பள்ளியில் படிக்கும் போது இருந்தே நண்பர்கள். ஸ்டாலின் அங்கிள் ஒரு காலத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது அந்த பிரச்சார வண்டிக்கு உள்ளே அமர்ந்து கொண்டு நானும் மற்றும் ஒரு நண்பர் அன்பில் மகேஷ் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது, கண்டிப்பாக உதயநிதி அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்வோம். ஆனால் அப்போது உண்மையில் உதயநிதிக்கு அரசியல் வருவதற்கான ஆர்வம் இல்லை. மேலும் என்னுடைய ஆசை புதிதாக கட்டப்பட்டு வரும் நடிகர் சங்க கட்டிடத்தில் கலைஞரையா பெயரும் ஸ்டாலின் அங்கிள் பெயரும் இடம் பெற வேண்டும். இது உதயநிதி என்னுடைய நண்பன் என்பதற்காக அல்ல, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அந்த கட்டிடம் வரக்கூடிய காலகட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க பெயர் அந்த கட்டிடத்தில் பதிவாக வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை என விஷால் பேசியிருந்தார். இப்படி உதயநிதி ஸ்டாலினை புகழ்ந்த விஷால், தற்பொழுது சென்னை வெள்ளத்தின் போது மழைநீர் சேமிப்பு வடிகால் தொடர்பான சென்னை மாநகராட்சியின் திட்டம் என்ன ஆனது என கேள்வி எழுப்பிய விஷால், இப்போது எல்லா இடத்திலும் தண்ணீர் தேங்கியிருப்பது தர்ம சங்கடமான கேவலமான விஷயமாக பார்க்கிறேன். உடனடியாக இதனை சரி செய்ய வேண்டும். மாநகராட்சி முன்வர வேண்டும். எதற்காக வரி கட்டுகிறோம் என கேட்க வைத்து விடாதீர்கள், வந்து உதவுங்கள் என திமுக அரசை கடுமையாக சாடியிருந்தார் விஷால். என்னடா, அமைச்சர் உதயநிதியின் நண்பரான விஷாலே திமுக அரசை இப்படி கடுமையாக விமர்சனம் செய்வதா என்கிற குழப்பம் நீடித்து வந்த நிலையில், திமுக அரசை இப்படி விமர்சனம் செய்துள்ள விஷாலுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கும் இடையில் அப்படி என்ன பிரச்சனை நடந்துள்ளது என சினிமா வட்டாரத்தில் விசாரித்ததில் சில தகவல் வெளியாகியுள்ளது. விஷால் மீது சினிமா துறையில் ஏகப்பட்ட முறைகேடு குற்றச்சாட்டுகள் உண்டு. பல தயாரிப்பாளர்களிடம் அட்வான்ஸ் வாங்கி கொண்டு அவர்களுக்கு இதுவரை கால்ஷீட் கொடுப்பதில்லை, மேலும் வாங்கிய கடனை திருப்பி தருவதில்லை என விஷால் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டு உள்ளது. விஷால் பொதுவாக இதுபோன்று பல ஃபோர்ஜரி வேலைகளை செய்துவிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் நெருக்கடி கொடுத்தால் அவர்களிடம் எனது நண்பர் உதயநிதி தெரியுமா என்று உதயநிதி பெயரை தவறாக பயன்படுத்தி வருகிறார் விஷால் என்கிற குற்றச்சாட்டும் இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் விஷாலால் பாதிக்கப்பட்டவர்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் விஷால் மீது கொடுக்கப்பட்ட புகாரை நேரடியாக உதயநிதியிடம் எடுத்து சென்றுள்ளார்கள். விஷால் தொடர்ந்து இதுபோன்ற பல பிரச்சனைகளை செய்து வருகிறார். அவரால் தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் என பலர் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் விஷாலுக்கு நெருக்கடி கொடுத்தால் உங்கள் பெயரை பயன்படுத்தி மிரட்டி வருகிறார் விஷால் என்று உதயநிதி கவனத்திற்கு எடுத்து சென்றுள்ளார்கள். இதனை தொடர்ந்து உதயநிதி தரப்பிலிருந்து பாதிக்கப்பட்ட சினிமா துறையினருக்கு ஒரு தகவல் சென்றுள்ளது. விஷால் விவகாரத்தில் நியாயப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுங்க, உதயநிதி எதிலும் தலையிட மாட்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் விஷாலுக்கு இனிமேல் உதயநிதி பெயரை எங்கேயும் தவறாக பயன்படுத்தக்கூடாது என உதயநிதி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் பின்பே விஷால் திமுகவை சீண்டும் வகையில் பிரதமர் மோடியை புகழ்வது சென்னை வெள்ளத்தில் திமுக அரசுக்கு எதிராக பேசி வருவதற்கு பின்னணி காரணம் என கூறப்படுகிறது. உங்கள் தினசேவல்.